வணக்கம். டாக்டர் நெசவாளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் கைத்தறி பயிற்சி மையத்துல இருந்து நாங்க பேசுறோம். அது தொட்டம்பாளையம் ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. இங்க வந்து நம்ம கூட ஒரு தமிழ் பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து கைத்தறி இந்த கொரோனா காலங்கள்ல கூட கைத்தறி வந்து நெசவு பண்றது கத்துண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொழுதுபோக்கான ஒரு விஷயங்கள் அப்படிதான் நமக்கு வந்து ஒரு நல்ல சம்பாதியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய புத்தகங்களை படித்தது உண்டு. ஆனா இவங்களை பாக்குறப்ப நாங்க ஒரு பெரிய விஷயமா நாங்க கருதுறோம். ஏன்னா வந்து இது ஆண்கள் மட்டும் இருக்கிற ஒரு சமுதாயத்துல ஒரு பெண்கள் வர்றது முன்னாடி வர்றது ரொம்ப ஒரு இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனா வந்து ஒரு பெண்மணி வந்து கைத்தறி கத்துண்டு இப்ப வந்து ஒரு நிறைய நெசவுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அவங்க காட்டக்குள்ள ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து இந்த வீடியோ பதிவுல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்திய பதிவுகள் கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை வகுக்குற மாதிரி ஒரு ஒரு வாழ்த்துக்களை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் வழியா நாங்க கேட்டுக்கிறோம். மேலும் வந்து இந்த கைத்தறி மட்டுமல்ல நெசவாளர்களுக்கு ஒரு அறிவுரையாகவும் ஒரு முன்னோடியாகவும் இந்த சேனல்ல வந்து அந்த பெண்மணி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் கைத்தறி பயிற்சி மையம் 2 வருஷமா வந்து இப்போ நடத்திட்டு இருக்கேன். இங்கே என் பேர் பாலசுப்ரமணியம். ஊர் தொட்டம்பாளையம், ஈரோடு டிஸ்ட்ரிக், கத்தி தாலுக்கா. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த தொழிலில் கைத்தறி தொழிலை ரொம்ப நேசித்து செஞ்சிட்ருக்கேன். அதனோட முதல் கட்டமாக தான் அந்த பயிற்சி மையமும் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 20 பேர் வரைக்கும் இந்த கோச்சிங் வந்து கொடுத்துருக்கோம். கோச்சிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து வீட்லேயும் வந்து நெய்ய வச்சுருக்கோம். அதுக்குண்டான ஆட்களும் அங்கேயே இருக்காங்க, நெசிட்டுருக்காங்க. இது வந்து இந்த தொழில் வந்து மேலும் மேலும் வந்து விரிவுபடுத்தணுங்கிறது என்னுடைய பெரிய டார்கெட்டு. இன்னைக்கு இது நான் ஸ்கூலாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்கூல் வந்து காலேஜாக மாறணும், இதுதான் என்னை பெரிய குறிக்கோள். ஏன் அப்படின்னா வந்து இந்த கைத்தொழிலாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கைத்தொழில் வந்து கூடிய வீரம் வந்து கற்றுக்கூடிய தொழில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கைத்தறி. சீக்கிரமாக கற்றுக்கூடிய தொழில் வந்து கைத்தறி. அதனால் வந்து அனைவரும் வந்து ரீச் ஆகும். இது வந்து விரும்பி உள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் இந்த கைத்தறி சிறப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போது காலேஜில் போயிட்டு நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலையெல்லாம் கூட இருக்கலாம். அப்படி இருக்கீங்க வந்து தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த கைத்தறிக்காக டைம் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய வருமானம் உங்கள்கிட்ட பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி. இந்த கைத்தறி நீங்கள் எந்தளவுக்கு எய்ம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் கன்ஃபார்ம். அது எந்த மாற்றம் கிடையாது. அப்படி கன்ஃபார்மான வருமானம் வேணும், இது எப்படி கற்றுக்குறோன்னு நினச்சிங்கன்னா எங்கள் பயிற்சி மையத்துக்கு வாங்க. உங்களை வந்து பயிற்சி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் வருமானத்தோடு நாங்கள் வெளியனுப்புகிறோம். இது வந்து இப்போதைக்கு ஸ்கூலாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம மத்திய மாநில அரசு அதுபோக வந்து தொழில்நுட்ப அதை சார்ந்த வல்லுநர்கள் வந்து இந்த மையத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இது ஊக்குவிச்சாங்க அப்படின்னா இதில் என்னால் கண்டிப்பாக வந்து காலேஜ், அதாவது இப்போ திருவள்ளுவர் கைத்தறி பயிற்சி மையமாக இருக்கிறத திருவள்ளுவர் இன்ஸ்டியூட் ஆஃப் வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு நான் இதை வந்து கொண்டு வரணுங்கிறத எனக்கு மிகப்பெரிய நோக்கமாகவே இருக்குது. இதற்கு நெசவாளர்களும் அதை துறை சார்ந்தவர்களும் அதுபோக வந்து நெசவாளிக மையம் இதை சம்மந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்களும் வந்து இதுக்கு ஆதரவு தருமாறும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மேற்கொண்டு வந்து என்னுடைய மாணவியை வந்து கோச்சிங் கொடுத்தவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க எது மாதிரி நாங்கள் கோச்சிங் கொடுத்துருக்கோம், எது மாதிரி வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்மகிட்ட பயிற்சி பெற்ற கோமை வந்திருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி அவங்க கைத்தறி கற்றுக்கிட்டாங்க, அவங்க இப்போ எது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ கேட்கலாம். வணக்கம் கோமதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தறி போட்டை நெசிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ நாம் எது மாதிரியான கோச்சிங் கொடுத்தோம், நீங்கள் எது மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு பின்னால் வர மாடல்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இந்த பயிற்சி மையத்தோட மூலியமா என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கிறது உங்கள் மூலியமா சொல்லுங்க. முதல் வந்த உடனேங்க நெசவு நெய்யறதெல்லாம் பார்க்க சொன்னாங்க. முதல் நாள் 2வது நாள் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, நெசவு நெய்யறதெல்லாம் பார்க்க சொன்னாங்க. அப்புறம் அடுத்தது பட்டு சுத்தம் சொன்னாங்க, தார் சுத்தியும் பழுக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தறியில் உட்கார வச்சுன்னா இந்த தறியில் இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளுக்கு பேர் இது இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு அதுக்குள்ள பேர் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க.
இந்த வேல் இந்த குத்தால் எல்லாம் போடணும். இது கை கொடுத்து தறி, இது அச்சு, இது பனைமரங்க, அது ரோலுங்க. மேலே இருக்கிற ஜக்கார்ட் பெட்டி, இதுல இருந்து தான் டிசைன் எல்லாம் வரும். அதே ஒரு பத்து நாள் அப்படியே பழகு பழகு எனக்கு கொஞ்சம் அப்படியே மேல மேல கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டேங்க. நல்லா ஈஸியா இருக்குங்க பழகறது. எவ்வளவு நாள் நீங்க இந்த புடவை வந்து கடைசி வரைக்கும் ஒரு புடவை வச்சு நீங்க நெசிச்சீங்களா? நான் ஒரு புடவை நெய்யறதுக்கு 5 நாள் ஆச்சுங்க. எல்லாம் கத்துக்கிட்ட அப்புறம் லாஸ்டா என்ன ஒரு புடவை நெய்ய சொன்னாங்க. நான் நெச்சேங்க மினிமம் 5 நாள் ஆச்சுங்க நான் நெய்யறதுக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்டா இருந்ததுனால கொஞ்சம் ஒரு பயத்துல ஒரு பதக்கத்துல அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அப்படியே பழகி இப்போ பரவாயில்ல. எங்க வீட்லயே தறி போட்டு தனியா நெய்யறேங்க. இந்த வீட்டுக்கு தறி போடுறதுக்கு யாரு வந்து கேட்டாங்க, யாரு முயற்சி சொன்னாங்க இந்த வீட்டுல தறி போடலான்ட்டு? நாங்க நினைச்சோங்க வீட்லயே தறி போட்டுக்கலாம் நினைச்சோம். அப்புறம் வந்து பயிற்சி மையத்திலேயே வந்து நாங்க சொன்னோம். அவங்களே வந்து வீட்ல வந்து தறி போட்டு கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த தொழில் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஈஸியான தொழில் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லைங்க. எந்திரிச்சு வந்தோமா போன மாதிரி நிச்சயம் கூட போதுங்க. வாரம் ஒரு 2 சீலை இப்போ டைமுக்கு அப்படி நெய்யறேங்க. அப்படியே உங்க மாதிரி பொண்ணுகளை வர கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு பயம் ஏதோ ஒன்று அந்த மாதிரி நடந்துமே. இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால பயப்படுறாங்க. யாரும் நீங்க அப்படி பயப்பட தேவையே இல்லை. இதை நம்ம வீட்டோடவே செய்யலாம். மானம் காக்கிற தொழிலும் நம்மளை காத்துக்கிற தொழிலும் இதுதான். வீட்லயே நீங்க தாராளமா செய்யலாம். பழகறதுக்கு வந்தாலும் பெண்களே வந்து பழக்கி விடுறாங்க. எந்த பயமும் பட வேண்டியது இல்ல. நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குது. நம்ம வீட்டுல இருந்த மாதிரியே நம்ம இருக்கலாம். ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. எந்த ஒரு பயமும் பட வேண்டியது இல்ல. துணிச்சி எல்லாம் வாங்க. ஓகே, இந்த தொழில் நீங்க எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாங்க. இப்போ டைமுக்கு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப இதா கொரோனா டைம்ங்கிறதுனால ரொம்ப இதா இருக்குங்க. மத்தபடி நல்லா சம்பளம் வருங்க. இந்த தொழில் செஞ்சோம்னா நம்ம எவ்வளவு செய்யறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குங்க. ஓகே, கோமதி தறி போட்டீங்க, கத்துக்கிட்டீங்க, நெசிட்டு இருக்கீங்க. மேற்கொண்டு அந்த தொழில் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வீட்லயே தறி போட்டு நெசிட்டு இருக்கிறேங்க. தறி போடுறதுக்கு 30,000 ரூபாய் ஆச்சுங்க. வீட்லயே தறி போட்டு இப்போ நான் நெசிட்டு இருக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு நீங்க முதலாளி ஆயிட்டீங்க. ஆமாங்க. இது முதலாளி நீங்களா வந்து முதலாளி நீங்களா இருக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்ல மொத்தத்துக்கு ப்ரோமோட் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? அதனை சொல்லித்தரலாம் இல்லைன்னு உங்களை மாதிரி யாராச்சும் வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சொல்லி தரலாம் தாங்க. முதல்ல நான் கத்துக்கிட்டதை முதல்ல நான் முழுசா செய்யணும்னு நினைக்கிறேங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவல் அப்புறம் கத்து தரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கைத்தறி பத்தி என்ன நினைக்கிறீங்க? கைத்தறி வந்து ரொம்ப நல்ல தொழில். எந்த தொழிலுக்கும் இந்த தொழில் மோசம் கிடையாதுங்க. ரொம்பவுமே நல்ல தொழில். ஈஸியா பழகிக்கலாம். எந்த பொண்ணுங்களும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆம்பளைங்க தான் இந்த வேலை செய்யணும்னு நினைக்கவே வேண்டியது இல்லை. எல்லா பெண்களுக்குமே இது ரொம்ப ஈஸியான வேலை. வீட்டுல இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நாமளே சம்பாதிக்கலாம். சுயமா சம்பாதிக்கலாம். வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல இப்போ நான் கூட கொரோனா டைம்ல தான் வந்து தறி கத்துக்கிட்டேங்க. இப்போ நான் வீட்லயே தறி போட்டு இப்ப 4 மாசம் ஆயிடுச்சுங்க. நான் தறி போட்டு நெய்யறேன் வீட்லயே. என்னால ஏதோ செய்ய முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. பெண்கள் தயவு செஞ்சு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த தொழிலெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைக்கவே வேண்டாங்க. அவ்வளோ ஈஸியான வேலைங்க இது. இது பலதரத்துக்கு பாக்குறதுக்கு தாங்க அவ்வளோ இதா இருக்கும். நீங்க வந்து இந்த இதுல கால் வச்சீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இந்த தொழில் எவ்வளோ ஈஸி, பெண்கள் எவ்வளோ இதா பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கைத்தறி கத்துட்டு கை நிறைய சம்பாதிக்கிறேங்க. என்னை போல நீங்களும் நிறைய சம்பாதிக்கலாம். படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இந்த தொழில் வந்து ரொம்ப நல்ல தொழில். நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். கத்துட்டு நல்லா வேலை செய்யலாம். இதுல நல்லா நீங்களாம் நீங்களே சொந்தமா சம்பாதிக்கலாம். யாரோட தயவும் நீங்க எதிர்பார்க்கவே வேண்டியது இல்ல. நீங்களே சம்பாதிக்கலாம். இந்த சீரியல் பாக்குற டைம்ல, இந்த விளையாடுற டைம்ல எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்ங்க. அதை விட்டுட்டு இந்த தொழில் பழகினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். நீங்க தொழில் செஞ்சுட்டே கூட நீங்க சீரியல் பார்க்கலாம். என்ன மாதிரி நீங்களும் கத்துக்கிட்டு நல்லா நெசவு தொழில விருத்தி அடைய செய்யுங்க.
நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.